ஹாய் டியூட். ஹாய் ப்ரோ, வணக்கம். எங்க ஒருத்தர் ஓவரா பேசுறான், நாளைக்கலாம் மாப்பிள்ளை கல்யாணம் ஊருக்கு போயிட்டான். சரி, ரஜினி குடும்பம் வேணும் எரிச்சிட்டு தெரியுமா? எங்க, சென்னையிலயா, திருச்சியிலயா, மதுரையிலயா, அங்கதான் உலகம் எரிச்சிட்டு இருப்பாங்க. இல்லப்பா, அவங்க சொந்த ஊர்ல மகாராஷ்டிராவிலயா? ஏப்ப நீ வேற சொல், அவருக்கு வெந்த புள்ள வேலை பச்சாத பெங்களூர்ல. என்னம்மா, எதுக்கு இருக்கிறாங்களா? அதாவது காவேரிக்கு எதிராக வந்து அவர் பேசிட்டாராம். காவேரி தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம். அது வந்து தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னார், ஒரு கருத்து சொன்னார். ஆமாம். அது வந்து கர்நாடக மக்களை வந்து மனசு புண்படுத்திடுச்சு. நீ வந்து துரோகி, நீ ஒரு தமிழன் ரஜினி குடும்பாவை எரிப்பு சொல்லி யாரு ட்வீட் போட்டாலும், அதாவது செய்தி நிறுவனங்கள் ஏதாவது ட்வீட் போட்டாங்கன்னா அதை இருக்காரு. ஏன்னா ரஜினிக்கு எதிராக கர்நாடகால திட்டுறாங்க, அதனால வந்து தமிழர்கள் தான் வந்து ரஜினிக்கு வந்து ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு, யாரையும் அரசியல் கத்துக்கணும் போல இருக்கு. ஆனா நேத்து தேனியில ஓ பன்னீரு, சரி நம்ம பன்னீர் சார் வந்து மோடியோட தம்பினா, தம்பிக்கெல்லாம் தம்பினா அப்படிங்கிற மாதிரி ஷர்ட் பண்ணலாம் விட்டுருந்தாரு. என்னதான் விஷயம்? நீ பேசும்போதே அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுது உனக்கு. நடக்கம்தான். அவர் ஒரு வாரமா வந்து எகிரி எகிரி அடிச்சுட்டு இருந்தார் ஆளுங்கட்சி மத்திய அரசு. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து தமிழ்நாடு வந்து கலவர பூமியா இருக்கு அப்படின்னு யார் சொன்னது? இது அமைதி பூங்கா. ஆமா அப்படின்னாரு. அப்புறம் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது, நாங்க வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம், அதனால வந்து எங்களை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்துது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்னு எனக்கு டவுட் ஆயிருக்கும் போல. அதனால என்ன பண்ணிட்டாரு, அந்த மத்திய அரசை கொஞ்சம் கூல் பண்றதுக்கு, பிஜேபிக்காரங்க கொஞ்சம் கூல் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நேற்று மீட்டிங்ல வந்து, நான் வந்து மோடி சொல்லி தான் திரும்ப அண்ணாதிமுகவே வந்தேன், இல்லாட்டா நான் இந்நேரம் அதே மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப கூல் மாதிரி பேசி கூல் பண்றதுக்கு பேசிட்டாரு. பயந்துட்டாரு போல பன்னீர். ஐயோ, சரி சரி, பயமா பன்னீருக்கா? காங்கிரஸ் சொல்ல இனிமேல் கூட்டணியே கிடையாது. திமுக தானே? அவங்க எப்பப்பா பிரிஞ்சாங்க? ராமானே இப்பதான் போன வாரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்புல திருநாவுக்கரசர், நானும் திமுகவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி மறந்துட்டேன், சாரி சாரி. யாரு தான் இப்ப பிரிஞ்சாங்களா? 22வது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு தூத்துக்குடியில நடக்குது. சரி, அந்த மாநாட்டுல வந்து அந்த பொலிட் பியூரோ இருக்குல்ல மாநில கமிட்டியா, அது கூட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து இந்த முடிவு வந்து ரொம்ப திடமா எடுத்திருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸும் திமுக இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கூட்டணியில் தான் இப்போ இனிமேல் இடம்பெறணும், இப்போ இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படி இருக்கு அப்படிங்கிறனால அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்திய அளவில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியிலையும் சரி, பிஜேபி கூட்டணி ரெண்டுலையுமே பங்கு வகிக்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்க முடிவில் இருக்காங்க இல்லையா? அந்த முடிவை வந்து இவங்களும் வந்து தமிழ்நாடு மாநில கமிட்டியும் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, ஸோ வந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, நாங்கள் திமுகவுடன் மட்டும்தான் கூட்டணி, காங்கிரசுடன் முட்டோ உறவோ கிடையாது. ஆனால் திமுகவும் காங்கிரஸும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஆமாம். கரூர் எதுக்கெல்லாம் ஃபேமஸ்? கரூர் வந்து கரம் பொறிக்கு ஃபேமஸ், தட்டோட செட்டுக்கு ஃபேமஸ், சாப்பிட்டா நாக்கில் எச்சு ஊரும். வாத்துக்கறி விட்ட இப்படியே திங்கிற ஐட்டமாக சொல்லுப்பா. எப்பா, இது இல்லாமல் நல்ல விஷயத்துக்கு வேற எதுக்கு ஃபேமஸ்? நல்ல விஷயம்னா மேடப் சொல்லலாம், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் பாடி பில்டிங் சொல்லலாம். ஓகே, அதெல்லாம் தண்ணி இன்னொன்று இருக்குது, அதுவா யாருக்குமே தெரியாமல். ஓகே ஓகே, இதெல்லாம் இல்லாமல் ஒரு நபர் வந்து ஒரே நாளில் கரூரை வந்து ஃபேமஸ் பண்ணார். யார் அவர்? ஃபேஸ்புக்லாம் உள்ள டிண்டா நாள் கரூர் இல்லையே ப்ரோ, இவங்க உருவாகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு அன்பானவர், தெரியலையா இது வரைக்கும்? அன்பானவர்னா புரிஞ்சிடுச்சு தட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். கரூர் அன்புநாதன் வீட்டில் வந்து நாளைக்கு வந்து ஒரு கிடா வெட்டு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாரு போல். அங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் பங்காளிங்கெல்லாம். ஆமாம். இதில் வந்து சில அமைச்சர்கள் வந்து டைரெக்டாக கரூர் போகக்கூடாது இல்லையா? ஆமாம், போனால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர். சரி, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருச்சி சேலம் அந்த மாதிரிலாம் தள்ளி தள்ளி தங்கிக்கிட்டாங்களா ப்ரோக்ராம், அவங்களுடைய ப்ரோக்ராம் அங்கே இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு. ஓகே, இன்னைக்கு அங்கே ப்ரோக்ராமு, காலையில் அஞ்சு வேலை கரூர் போயிட்டு ஊருக்கு போகலாம், சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்துடலாம், டீல்லாம் முடிச்சுட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு. இது ஒரு ஸ்கூப் நியூஸ். ஓகேவா? என்ன, நாளைக்கு வேற சண்டே, கெடா விட்டுன்னு சொல்றீங்க, நம்ம ஊர்ல ஊருக்கு போய் வேற ரொம்ப நாள் ஆச்சு. ஏப்பா, திரும்ப திரும்ப சாப்பிட்ற இடத்துக்கே போறீங்க, எங்க சுத்தினாலும். தொடர்ந்து விகடன் வெப் டிவியை பாருங்க, அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.